Hello friends, welcome to the Nourishment Varieties. Neki Pad Thai Noodles da eppadi seiradun paakaporum. Adukula or bowl la nalla kodikira venneer vandu or 1/2 liter eduthu adula vandu rice noodles போட்டு நல்லா ஊற வைக்கணும். அதுல வந்து இந்த வெதி கொதிக்கிற வெண்ணீர்லயே இது வந்து நல்லா வெந்துரும். இது வந்து 1 மணி நேரம் நல்லா வேக வைக்கணும். நல்லா மூழ்குற மாதிரி அதுல தண்ணில அமுக்கி விட்டு நம்ம மூடி போட்டு வச்சிட்டோம்னா 1 மணி நேரத்துல நல்லா சாஃப்ட் ஆகி வெந்துரும். இப்போ பட் தாய் நூடுல்ஸ்க்கு தேவையான சாஸ் ரெடி பண்ணனும். பட் தாய் சாஸ் அதுக்கு நான் வந்து ஒரு அடுப்புல பானை வச்சிக்கிட்டு 1 ஸ்பூன் புளி கரைசல் எடுத்துக்கேன் 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் வந்து சோயா சாஸ் 1 ஸ்பூன் வந்து chili paste அப்புறம் 10 15 பல்லு பூண்டை வந்து நல்லா நறுக்கி எடுத்துக்கேன் 1 பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா எடுத்துக்கேன் அடுத்து 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்துக்கேன் இந்த வந்து பட்டை சாஸ் வந்து நம்ம ஆலிவ் ஆயில தான் செய்ய போறோம் அதனால 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து ஆலிவ் ஆயில் ஊத்திக்கிட்டு அதல ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் போடுங்க கொஞ்சம் வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் பூண்டு பல்ல போட்டுக்கறோம் ரெண்டு சேர்ந்து நல்லா பொன்னிறமா வரணும் அப்பதான் வந்து நல்ல फ्लेவரா இருக்கும் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம் நல்ல திக்கான புளி பேஸ்டா எடுத்துக்கணும் அதுக்கு அப்புறம் சோயா சாஸும் சேர்த்துக்கலாம் chili paste-ம் போட்டுக்கலாம் இதே எல்லாத்தோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கணும். ஏன்னா chili paste வந்து நல்ல காரமா இருக்கும். வதங்க வதங்க தான் அது வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்ட் வரும். அதனால நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ நம்ம நாட்டு சக்கரை 2 ஸ்பூன் எடுத்துக்கோ இல்லையா? அதையும் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கறோம். இந்த சாஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டா போதும். நம்ம காய்கறி வேக வைக்கிறப்ப நம்ம நூடுல்ஸ் தேவையான உப்பு போட்டுக்கலாம். அதனால இப்போ நம்ம வந்து சாஸ்க்கு மட்டும் நல்ல கரெக்ட்டான அளவு உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டா போதும் நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் இப்போ வந்து பச்சை வாசனை போறதுக்குனா கொஞ்சம் தண்ணி ஊத்துனா தான் நல்லா கொதிக்க விட முடியும் அதனால நான் 1/2 கப் தண்ணி ஊத்திக்கிறேன் ஹை ஃப்ளேம்லயே வெச்சோம்னா 5 நிமிஷத்துல நல்லா கொதி வந்துரும் கொதி வந்து தண்ணி சுண்டி அந்த பச்சை வாசனை புளி பேஸ்டோட பச்சை வாசனை காரத்து chili paste போட்டோம்லயே அதோட பச்சை வாசனை எல்லாம் போய்டும் இப்போ கடைசியா நம்ம இறக்க போறப்ப டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம் ஏனா டொமேட்டோ சாஸ் ஏற்கனவே வெந்தது தான் அதனால ரொம்ப அத குக்க பண்ணனும் அவசியம் கிடையாது அதனால ஃபினிஷிங் டேஸ்ட்ல போட்டா போதும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நல்லா கிரேவி பதத்துக்கு நல்ல சாஸ் மாதிரி சூப்பரா இருக்கும் இதோட டேஸ்ட்மே நல்ல காரமா புளிப்பா ஸ்வீட்டா நல்ல டேஸ்டா இருந்தது இப்போ நமக்கு வந்து அந்த சாஸ் ரெடி ஆயிருச்சு பட் தாய் சாஸ் ரெடி ஆயிருச்சு இத ஒரு பவுல்ல எடுத்து வச்சிக்கிட்டு நாம இப்ப வந்து காய்கறி எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் பன்னீர் வச்சிருந்ததனால நான் அதையும் ஃப்ரை பண்ணிக்கிறேன் பன்னீர் போடணும்னு அவசியம் இல்ல இருந்ததனால நான் போட்டுக்கறேன் அதையும் கொஞ்சம் ஆலிவ் ஆயிலே நான் வதக்க வைக்கிறேன் ஏனா அது வீட்லயே ரெடி பண்ணதனால சீக்கிரமா சாஃப்ட் ஆயிடும் அதனால கொஞ்சம் வறுத்து போட்டோம்னா நல்லா இருக்கும் அதை வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த panலயே நம்ம வந்து காய்கறி எல்லாம் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து மெயினான விஷயம் வந்து முளகட்டின பயிரும் கடலை பொடி நிலக்கடலை பொடி முளகட்டின பயிர் வந்து 3 நாள் வச்சிங்கனாதான் நல்லா பெருசா வரும் அதுக்கு அப்புறம் நிலக்கடலை பொடியை வந்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன் அடுத்து இதுக்கு வந்து ஸ்பிரிங் ஆனியன் ஒயிட்டும் கிரீனும் வேணும் இதுதான் மூணும் தான் மெயினா வேணும் மற்றபடி காய்கறி எல்லாம் நம்ம விருப்பம் போல எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் கேரட் முட்டைகோஸ் கிரீன் கேப்சிகம் அப்புறம் கொஞ்சம் பீன்ஸ் எடுத்துக்கேன் அதோட நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பிரிங் ஆனியன் கிரீன்ஸும் ஒயிட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதுக்கு மெயினான தேவை வந்து முளக்கட்டின பயிர் தான் முன்னாடி சொன்ன மாதிரி அதை வந்து 3 நாள் நீங்கள் வச்சிங்கனா தான் நல்லா நீட்டாக வரும் 3 நாள் நல்லா தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னாக்கா நல்லா நீட்டாக பெருசாக வந்திருக்கும் இப்போ நம்ம வந்து நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு அந்த ஆலிவ் ஆயிலில் வந்து ஸ்பிரிங் ஆனியன் ஒயிட்டை வந்து நல்லா வதக்கிக்கிறேன் அப்புறம் முளக்கட்டின பயிரில் கொஞ்சத்தை ஃபஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன் இதை வந்து நம்ம 3 விதமாக தான் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் வந்து குக் பண்ணது அப்புறம் 50% குக் ஆனது லாஸ்ட்டாக வந்து ராவா போ சாப்பிட்ற மாதிரி 3 ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த முளக்கட்டின பயிரை சேர்க்கணும் அதோட நிலக்கடலை பொடியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு முட்டைகோஸ் காய்கறி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போடலாம் பீன்ஸு முட்டைகோஸ் கேரட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கேப்சிகம் போட்டுக்கலாம்
இதை வந்து காய்கறி வந்து ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் கிடையாது, 50% குக்காடாக போதும். ஏன்னா நமக்கு வந்து கடிபடுறப்ப வந்து கிரன்ச்சியாக இருக்கும் அந்த நூடுல்ஸில். இப்போ இதுக்கு தேவையான நூடுல்ஸுக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சாஸ்க்கு நம்ம வந்து அதில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து நூடுல்ஸுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம போட்டுக்கிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீன்ஸையும் போட்டுக்கலாம். நம்ம வந்து நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் கூட நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். இப்போ வந்து இந்த காய்கறி வேகிறதுக்கு ஒரு 50% வேகணும்னு சொன்னாலே, அதுக்காக நான் ஒரு அரைக்கப்பு மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோம்னா, மூடி வச்சு சிம்மில் வச்சு வேக வச்சோம்னா போதும். இது வந்து நல்லா வேந்து கலர்லாம் சேஞ்ச் ஆகிருக்குன்னு அவசியம் கிடையாது, அதனால் கலர் சேஞ்ச் ஆகாமல் 50% குக் ஆனால் போதும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாஸ் ஊற்றி கலரி விட்டுட்டு, வெந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா நூடுல்ஸு, அதை வந்து இதில் போட்டு கிளறி விடணும். நூடுல்ஸ் வெந்திருக்கான்னு கரெக்டாக பார்த்துக்குங்க, அப்படி இல்லாட்டி 1 நிமிஷம் நம்ம வந்து அடுப்பில் வச்சு கூட குக் பண்ணிக்கலாம். எனக்கு நூடுல்ஸ் வந்து 45 மினிட்ஸ்லேயே வந்துருச்சு. நீங்கள் வந்து நூடுல்ஸ் வந்து நான் ஆன்லைனில் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து 5 mm வந்து அகலமாக இருக்கிறது, இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. நீங்கள் 3 mm வந்து அகலம் உள்ளதாக நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா அது சீக்கிரம் குக் ஆகிடும், நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம நூடுல்ஸ் போட்டுட்டு நல்லா கிளறி விடணும், அந்த சாஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் அந்த உப்பு உரப்பெல்லாம் இதில் இறங்கும், நூடுல்ஸில் இறங்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர், அதையும் போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா சாஸ் கூட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் வந்து முளைக்கட்டின பயிரை கொஞ்சம் போட்டுக்கணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு போட்ட பயிர் வந்து நல்லா வெந்திருக்கும், இது வந்து 50% குக் ஆகி இது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கடைசியாக நம்ம வந்து சர்வ் பண்ணுறப்ப வந்து அப்படியே பச்சையாகவே போடுவோம், அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக 1/2 lemon வந்து புழிஞ்சிக்கலாம். இது வந்து நூடுல்ஸ் எப்படி இருக்குன்னா டேஸ்ட்டு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், அதே சமயம் காரமாக இருக்கும், அதே சமயம் புளிப்பாகவும் இருக்கும். எல்லாம் கலந்த கலவையாக ஒரு டேஸ்ட்டு, செம சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்போ சூப்பராக இருக்குன்னு, டேஸ்ட்டும் செம சூப்பராக இருந்தது. அவ்வளோதாங்க, பட் தாய் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி வைக்கணும், அப்போ தான் அந்த உப்பு உரப்பெல்லாம் இறங்குறதுக்கு. 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிலக்கடலையை கொஞ்சம் போட்டுக்கணும், ஏன்னா இது வந்து மெயினான இது வந்து இதுக்கு தேவை வந்து நிலக்கடலையும் முளைக்கட்டின பயிரும் தான் இல்லையா, அதனால் நம்ம சர்வ் பண்ணுறப்ப கொஞ்சம் வந்து நிலக்கடலையை வந்து போட்டு அது மேலே வந்து பயிர் வந்து முளைக்கட்டின பயிரை வந்து பச்சையாக போட்டோம் அப்படின்னாக்கா அது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இவ்வளோதான், நமக்கு பட் தாய் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எப்பவும் இல்லைனாலும் எப்போவாவது ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்லாம். Thanks for watching.